ஆனந்த ஆத்மநாதன் பேரு. எனக்கு அந்த அஸ்ட்ராலஜிக்கல் வந்து 2000 எனக்கு வந்து இன்வால்வ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஓரளவு ராசி ஓரளவு தெரியும் வந்து 2000 எங்க சித்தப்பா மூலமா தான் உள்ள இன்வால்வ் ஆனேன். ஆரம்ப காலத்துல வந்து கேபி அஸ்ட்ராலஜி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்பையிலேருந்து கேபி அஸ்ட்ராலஜிலேருந்து ரொம்ப பேஷனாக இருந்தது. கேபி அஸ்ட்ராலஜி ஈவெண்ட்ஸ்லாம் பிரசன்ன ஜாதகம் அதெல்லாம் ஈவெண்ட்ஸ்லாம் எடுக்க தெரிஞ்சிருக்கேன். எனக்கு அப்பவே படிக்கிறப்பே 2004 2003 அதெல்லாம் எடுக்க தெரிஞ்சிருக்கு. காரகங்களோட பிணைக்கிறது எப்படிங்கிறது முதன் முதல்ல ஒரு ஜோதிடத்தை வந்து பாரம்பரியத்துல வந்து யோகங்கள் நிறைய இருக்கும், அது கன்ஃபியூஸ் ஆகிக்கும். இது பாவ காரகங்களை வச்சு எப்படி நீங்க பின் பாயிண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி முத முத நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை நான் வந்து ப்ரொஃபஷனலா பண்றது இல்லை, ஆக்சுவலாக லேர்னிங் தான் என்னுடைய ஹாபி. எப்பொழுதுமே வந்து லேர்னிங் தான் என்னுடைய ஹாபி. ஸோ அது ப்ரொஃபஷனலாக நான் பண்றது இல்லை, யாராவது கேட்டாங்கன்னா அதை பார்த்து சொல்றது வழக்கம். இப்போ இவருடைய இந்த சிஸ்டம் வந்து ஜனன ஜாதகத்துக்கு குயிக்காவே நம்மளுக்கு வந்து ஓரளவு டக்குன்னு என்ன பின் பாயிண்ட் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னும் இதுக்கு போகல, நான் இதுல வந்து பிரச்சனைக்கு போகல. ஜனன ஜாதகத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு ஓரளவு நம்ம ஓரளவு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலயே ஒரு பிரசன்ன ஜாதகமா பாக்குறப்ப நம்மளோட ஏஎல்பிக்கு இப்ப இருக்கிற லக்னம் சூட்சும லக்னம் ஆரியட்டா போச்சுன்னா நம்ம வெளியில மூவ்மெண்ட் வச்சுக்க வேண்டாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட வரும். D9 வந்து ஆரியட்டா போறப்பே நம்மளுக்கு வேணாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி மூவ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படிங்கிற மூவ்மெண்ட் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து இது ஜோதிட முறைங்கிறது வந்து மிகப்பெரிய கடல். இதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு புதிய முறையை சொல்லி கொடுக்குறப்ப, எளிய முறையில சொல்லி கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் போய் சேர்றது. இது இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பழங்காலத்துல புரியப்படாத விஷயங்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு எளிமையான முறையில கிடைக்கிறதுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அதுல ஒரு புதுவுடமூர்த்தி சார் வந்து மிகப்பெரிய, அவர் வந்து ஒரு குரு, இந்த ஜோதிட கலையினுடைய மிகப்பெரிய ஒரு குரு அவர். அவர் மூலமா அந்த ஜனங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு புரட்சியான ஒரு ஜோதிட முறையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம். இந்த சமூகத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவரை வந்து இந்த பூமிக்கு கொடுத்து ஜனங்களுக்கு இதை கொண்டு போய் சேரு அப்படின்றத உருவாக்குனது வந்து இந்த பிரபஞ்சம் இறைவன். இறைவனுக்கு நான் முதல்ல அந்த நன்றியை சொல்லி அவருக்கும் இந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஜோதிடத்துல வந்து இன்னும் சூட்சுமங்கள்னு இருக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னும் இதுல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த என்னன்னா பின் பாயிண்ட் எடுக்கிறதுங்கிறதுல இன்னும் இதுல இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசைப்படுறேன் நான். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நான் இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ் நான் வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.